ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் நம்ம ஆசிட் ரெயின் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ரெயின் அப்படின்னா மழை, வாட்டரோட பியூரஸ்ட் ஃபார்ம். ஆனால் ஆசிட் ரெயின் அப்படின்னா என்ன, எப்படி இது வந்து ரெயின்லேருந்து ஆசிட் ரெயினாக மாறுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஃபேக்ட்ரிஸ்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஹார்ம்ஃபுல் கேஸஸ்னாலையும், ஃபாசில் ஃபியூவல்ஸ் நம்ம எரிக்கிறதுனாலையும், வால்கனோஸ் வந்து வெடித்து வரக்கூடிய அந்த ரிலீஸ் ஆகக்கூடிய கேஸஸ்னாலையும், அப்போது அதுலேருந்து ஒரு பொல்யூட்டன்ஸ் அதாவது ஏர் பொல்யூஷன் வந்து க்ரியேட் ஆகுது. ஒரு சில ஹார்ம்ஃபுல் கேஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, விச் இஸ் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், அதாவது டை நைட்ரஜன் ஆக்சைடு அண்ட் நைட்ரஜன் டை ஆக்சைடு அண்ட் ஆல்சோ சல்ஃபர். இந்த கேஸஸில் அந்நேரம் வந்து ப்ரொடியூஸ் ஆகி ஏரில் தான் இருக்குது. மழை வர நேரத்தில் ஏரில் இருக்கக்கூடிய இந்த ஹார்ம்ஃபுல் கேஸ் வந்து அந்த ரெயினோட டிசால்வ் ஆகி அது வந்து நைட்ரிக் ஆசிட்டாகவும் சல்ஃபியூரிக் ஆசிட்டாகவும் மாறி ரெயினோட அப்படியே வந்து கீழே வந்து நம்ம ஏர்த் சர்ஃபேஸில் விழுது. அண்ட் இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஆசிட்டான நைட்ரிக் ஆசிட்டும் சல்ஃபியூரிக் ஆசிட்டும் ரெயின் வாட்டருக்கு வந்து அசிடிட்டியை ஆட் பண்ணி விட்டுருது. அதனால தான் அதை வந்து நான் ஆசிட் ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக ரெயின் வாட்டரோட பிஹெச் வந்து 5.6. ஆனால் இந்த ரெயின் வாட்டரோட இந்த நைட்ரிக் ஆசிட்டும் இந்த சல்ஃபியூரிக் ஆசிட்டும் சேர்ந்து ரெயின் வாட்டருக்கு அசிடிட்டியை ஆட் பண்ணும் போது அப்போ ஆசிட் ரெயினோட பிஹெச் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, விச் இஸ் லெஸ் தேன் 5.6. நெக்ஸ்ட், இந்த ஆசிட் ரெயினோட எஃபெக்ட்ஸ் என்ன, விளைவுகள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து, நம்ம ஆசிட் ரெயின் நம்ம மேலே படும் போது நம்மளோட ஐஸையும் ஸ்கின்னையும் வந்து கண்டிப்பாக இரிட்டேஷன் பண்ணும். அண்ட் இட் வில் இன்ஹிபிட் த ஜெர்மினேஷன் அண்ட் ஸ்லீடிங்ஸ், அதாவது புதுசாக நம்ம அப்போ தான் வந்து விதை விதைச்சிருக்கோம் இல்லை புதுசாக அப்படி தான் செடி வருது அப்படின்னா அதை க்ரோ பண்ண விடாமல் தடுத்துரும். இட் வில் சேஞ்ச் த ஃபர்டிலிட்டி ஆஃப் சாயில், சாயிலோட ஃபர்டிலிட்டியை சேஞ்ச் பண்ணிடும். இட் வில் டெஸ்ட்ராய் த பிளான்ஸ் அண்ட் ஆல்சோ த அக்வாட்டிக் லைஃப். ஃபோர்த் பார்த்திங்க அப்படின்னா, இட் வில் காஸ் த கரோஷன் ஆஃப் மெனி பில்டிங்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ், மெனி பில்டிங்ஸையும் பிரிட்ஜஸையும் இந்த ஆசிட் ரெயின் வந்து டேமேஜ் பண்ணும். நெக்ஸ்ட், ஆசிட் ரெயினோட ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன அப்படின்னா, ஃபாசில் ஃபியூவல்ஸான பெட்ரோல் டீசலை வந்து யூஸ் பண்ணுறதை நம்ம குறைக்கணும். வி ஹாவ் டு யூஸ் சிஎன்ஜி, அதாவது கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து சிஎன்ஜி, அதை யூஸ் பண்ணணும். அண்ட் வி ஹாவ் டு யூஸ் நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, அதாவது நம்ம ரெனியூபிள் எனர்ஜி சோர்ஸை வந்து யூஸ் பண்ணணும். ஃபோர்த் ஒன் வந்து, இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டை வந்து கண்டிப்பாக ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த யூனிட்டான ஏரில் நான் வேரியஸ் கான்செப்ட்ஸ் போட்டிருக்கேன். ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னா என்ன, அது எங்கே அக்கர் ஆகுது, அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, யூசஸ் என்னென்ன, கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்ன, குளோபல் வார்மிங்னா என்ன, அதோட எஃபெக்ட்ஸ் என்ன, அதை எப்படி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய கான்செப்ட்ஸ் வந்து இருக்கும். இதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் Class 8 Term 1 Unit 11 ஏர் அதில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். நான் என்னோடய சேனலில் ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி அப்படின்னு எல்லா கான்செப்ட்டும் கவர் ஆகிற மாதிரி ஸ்டாண்டர்ட் 6 கம்ப்ளீட் பண்ணிட்டு Standard 7 ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிச்சுட்டு Standard 8 ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் Standard 9 ஃபர்ஸ்ட் டேர்ம் போட்டுட்டே இருக்கேன். தினமும் உங்களுக்கு ஒரு ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸ் வந்துடும். நான் கூட நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் ஆகும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.